பேசும் சரித்திரம். படகில் சென்று தூர்வாரிய பிரம்மாண்ட ஏரி, காணாமல் போன சோழர் கால கிணற்றை சொல்லும் கல்வெட்டு, குழந்தையின் பயத்தை நிவர்த்தி செய்யும் பழங்கால பாறை கல், பல்லவர் கால ஆலயம் சொல்லும் ஆச்சரிய பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். காஞ்சிபுரம் பல்லவர்களின் ஆதிக்கம் நிறைந்த பகுதி என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல்லவர் கால அடையாளங்கள் காண கிடைக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் ஊக்கல் என்ற பகுதியில் இருக்கும் ஸ்ரீ புவன மாணிக்க விஷ்ணு ஆலயம். இந்த ஆலயம் பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் கல்வெட்டு ஆதாரங்களையும் கொண்டிருக்கிறது. இந்த ஊர்ல இந்த பெருமாள் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்குள்ள நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த கல்வெட்டை தான் பார்க்க போறோம். நாம் அந்த ஆலயத்திற்குள் சென்றோம். பாழடைந்த நிலையில் இருந்த ஆலயத்தை மீட்டு கொஞ்சம் புனரமைத்து வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஊர் மக்கள். இந்த உட்கல் கோயிலோட வரலாறு என்ன? இது எந்த காலத்துல கட்டப்பட்டது? ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இது கம்பவர்மன் ஒருத்தர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நந்திவர்மன்றவர் முடித்தார். அதுக்கப்புறம் நிறைய இதில் எல்லா வழிபாடுகளும் நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லா ஜனங்களும் வழிபாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளடைவில் இது சிதிலமடைஞ்சு போச்சு. இப்போது இது ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருந்து இப்போது சீர்திருத்தம் பண்ணி ஓரளவுக்கு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைக்கு இது இப்போ தான் ஒரு 10 வருஷமாக ஆச்சு. இங்கிருந்த பல்லவர் கால சிலைகள் மற்றும் சோழர் கால சிலைகள் எல்லாம் வெளிநபர்கள் மற்றும் வெளிநாட்டுக்காரர்களால் திருடப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. தற்போது தலைவேறு உடல்வேறாக உடைந்து கிடக்கும் ஒரே ஒரு பழங்கால சிலையை மட்டும் பார்க்க முடிந்தது. அந்த சிலையை உள்ளூர்காரர்களின் உதவியோடு இணைத்து வைத்தோம். கோவிலுக்கு இடதுபுறம் பாழடைந்த நிலையில் மடப்பள்ளி காண கிடைக்கிறது. இதற்கு எதிர்ப்புறத்தில் மற்றும் ஒரு மண்டபம் சிதிலமடைந்த நிலையில் தென்படுகிறது. இந்த மண்டபத்தை யானை கட்டும் மண்டபம் என்று கூறினார்கள்.
புவன மாணிக்க விஷ்ணு ஆலயத்தினுடைய வடமேற்கு மூலை யானை கொட்டடி யானைக்கால் மண்டபம் என்பது இதற்குரிய பெயர். இக்கோயில் வந்து ராஜராஜ சோழருடைய பரம்பரையால் 16வது காளிக்கோட்டத்து பராந்தக சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் வந்து சிதிலமடைந்து இருக்கிறது. கிராம மக்களால் பல தடவை புனரமைக்கப்பட்டு இப்பொழுதும் புனரமைக்கப்பட்டு கிராம மக்களால் பாதுகாத்து வரப்படுகிறது. ஆனால் இந்த கோயில் தொல்பொருள் ஆய்வுத்துறையால் அரசாங்கம் முன்னின்று எடுத்து சென்று இந்த கோயிலை இன்னும் சிறப்பாக ஆக்கினால் இது இன்னும் வழிபாட்டுக்கு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த கோயில் 20 கல்வெட்டுகள் இந்த கோயிலை சுற்றி அமைந்துள்ளன. அதை தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆய்வு செய்து அதை கல்வெட்டு குறிப்புகளும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுகள் தொடர்பாக பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. உள்ளூரை சேர்ந்த திரு ஆண்டி நம்மை அந்த கல்வெட்டுகளை நோக்கி அழைத்து சென்றார். அங்கேதான் இந்த ஊரின் ஏரி பற்றிய அந்த வியப்பான தகவல் கிடைத்தது. ஊருக்கு முன்பகுதியில் பரந்து விரிந்திருந்த இந்த ஏரியை தூர்வார்வதற்கு படகில் சென்று மண்ணை அள்ளி கரையில் போட்ட தகவல் இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏரியை ஆழப்படுத்துறதுக்கு படகுல வந்து ஜனங்க போய் அந்த படகுல அந்த மூங்கில் கூடையை வச்சு மண் சுமந்து மேலே கொண்டு வந்து கரையில் கொட்ட வேண்டிய அந்த கதில் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு அதனுடைய முழு விவரங்களும் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அந்த முறையை வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்காததுனால இப்போ அந்த ஏரியே வந்து நிறைய தூந்து போச்சு. அவங்க அப்போ பண்ண வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். அது சம்மந்தமான கல்வெட்டு இங்கே கூட இருக்குது, அந்த விவரங்கள் இங்கே கூட இருக்குது. நிறைய அந்த அதை பற்றி விவரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. எப்படிலாம் அந்த மண்ணை எடுக்கணும், எப்படி அந்த போட்டில் ஒரு அந்த படகுல போகணும் அப்படிங்கிறதுலாம் கூட இதில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்த நீர் முழுகுறவங்க இப்போ முத்து எடுக்கிறாங்கன்றீங்களா, தூத்துக்குடியில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த முறையில் தான் கீழே இறங்கி அந்த மண்ணை கீழே சேகரிச்சிருக்காங்க. மேலே ஒருத்தர் அந்த மூங்கில் கூடிய மேலே தூக்குவார், தூக்கி அந்த படகுல கொட்டி அந்த படகு கரைக்கு வந்து மண் கொண்டு சேர்த்துருவாங்க. இப்படி சிறுக 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 சேர்த்து மண் கரைக்கு வந்துடும், ஏரி ஆழமாகும். இதில் என்ன சிறப்புன்னா, ஆழப்படுத்தணுங்கிற ஒரு பொது விஷயத்தை இப்போது இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்கள்லாம் இல்லாத காலத்தில் அப்போவே வந்து தண்ணி அதில் இருக்கும்போதே ஆழப்படுத்துகிற வேலையெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. இங்கே மேலும் பல்வேறு தடயங்கள் பற்றியும் கல்வெட்டு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் காணாமல் போன சோழர்கால கிணறும் ஒன்று. அந்த ராஜராஜன் கிணற்றை பற்றிய தகவல் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். உக்கல் பகுதியில் இருக்கும் இந்த ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இந்த பகுதி வந்தபொழுது புனரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆலயத்தை சுற்றியுள்ள கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சேர்ந்தவையாக வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. பல்லவர் காலத்தில் செங்கற்களால் இங்கே ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கலாம் என்றும், அதன் பிறகு சோழர் காலத்தில் கருங்கற்களால் மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் இறைவன் பெயர் இன்னதென்று அறிய முடியவில்லை. ஆனாலும் ஸ்ரீ புவனமாணிக்க விஷ்ணு என்ற பெயரில் வணங்கப்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் இங்கே உருவாக்கப்பட்டிருந்த
சோழர் கால கிணறு பற்றிய தகவலும் கல்வெட்டுகளில் காண கிடைக்கின்றது. இதோ இந்த இடத்தில் ராஜராஜன் சோழன் காலத்தில் ஒரு கிணறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அந்த கிணறு மண்மூடி மறைந்துவிட்டது. இங்கே வந்து ராஜராஜன் கிணறுன்னு சொல்லி ஒரு 10 அடியில் வந்து ஒரு சின்ன கிணறு இருந்தது, ரொம்ப ஆழமாக இருக்கும். அதில் சாகுபடியெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் இதை நாங்கள் சரி பண்ணணுன்றதுக்காக அதை தூத்துட்டோம். அது கல்வெட்டுலேயும் இருக்குது. அந்த ராஜராஜன் கிணறு வந்து அவர் ஏற்பட்ட காலத்திலிருந்து அது உபயோகத்தில் இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்களாம் இருக்குது, கல்வெட்டு இருக்குது. அந்த கிணறு நாங்கள் இப்போ தான் சமீபத்தில் தூத்துட்டோம். இந்த கிணற்றை மையமாக வைத்து எழுத்தாளர் சுஜாதா வசந்த் வசந்த் என்ற நாவலை எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் பின்புறச் சுவரில் இங்கு சோழர் காலத்தில் சிற்றரசர்களில் ஒருவனாக விளங்கிய சம்புவராய மன்னன் ராசநாராயணன் என்பவர் பெயரால் நில அளவை கோல் ஒன்று இங்கு புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடும் கல்வெட்டும் காண கிடைக்கிறது. இங்கே உள்ள பெரிய மேடையில் விளைபொருட்கள் குவிக்கப்பட்டு ஏலம் விடப்படும் என்றும் உணவுப் பொருட்களை வாங்குபவர்கள் கொடுக்கும் வட்டியின் மூலம் இங்கிருந்த இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சோழ காலத்து சிற்றரசர்களில் வட்டாரங்களாக பிரித்து ஆட்சியில் வரும்போது அந்த சம்புவராயர் காலத்து ராஜாக்களில் ராஜமாணிக்கனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த பின்னாடி வந்து இந்த அளவுகளை பார்த்து இது பிரகாரமே நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அவரும் தொடர்ந்துருக்கார். அந்த வரலாறும் இப்போ அந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த மேடையில் இந்த ஊரில் விளையக்கூடிய நெல் யாருக்கெல்லாம் உபரியாக விளையதோ அவங்க நன்கொடையாக கொடுத்தாங்கன்னா அந்த நெல்லை இந்த மேடையில் கொட்டி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த நெல்லை பங்கிட்டு தருவாங்க. அதுக்கு அந்த நெல்லுக்கு வட்டியாக அவங்க நெல்லை திருப்பி செலுத்துவாங்க. அது கொண்டு வந்து இங்கே கொட்டி திரும்பவும் அதை கும்பலாக்கி யார் யாருக்கு வேணுமோ மறுபடியும் திருப்பி போவோம். இது வந்து ஒரு தொடராக நடந்து அந்த கோயிலுக்கு வருவாயை தேடி கொடுத்துருக்கு. பல்லவர் காலம், சோழர் காலம் மற்றும் விஜயநகர பேரரசு காலங்களில் கொடுக்கப்பட்ட நில தானங்கள் பற்றி இங்கிருக்கும் பல்வேறு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இங்க வேற என்ன கல்வெட்டுகள் இருக்கு? இந்த ஏற்கனவே ஏரி ஆழப்படுத்துறது, அப்புறம் ராஜராஜன் கிணறு, இது தவிர இந்த கோயில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய எங்களை ஏராளமான பேர் ஏராளமான நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்கள் பூரா இந்த கல்வெட்டுகள் இருக்குது. விளக்கேறியத்துக்கு, கோயில் நிர்வாகத்துக்கு, அந்த இதுக்கு பேரே வந்து புவனி மாணிக்க விஷ்ணு கிரகம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் வச்ச காரணமே வேத விற்பனர்கள்லாம் நிறைய வாழ்ந்த இடம், அதுக்கு வேண்டிய தானங்கள்லாம் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய நலங்களை எழுதி வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டுகளுக்கு இந்த கோயில் சுற்றுச்சுவர் முழுசுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ஊர் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது என்பதையும் இந்த ஊர் இறைவனுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட மற்ற ஊர்களை பற்றியும் கூட குறிப்புகள் வருகின்றன. முதலாம் பராந்தகனின் 37ஆம் ஆண்டு 944ஆம் ஆண்டு இந்த உக்கல் கிராமத்தை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த கோயில் இதை பராமரிப்பதற்கென்றே பூந்தோட்டம் என்பது இந்த கிராமத்திலிருந்து 7 மைல் தொலைவில் உள்ள ஒரு சோதிம்பாக்கம் எனும் கிராமத்தை இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அது கல்வெட்டு ஆய்வு கூறுகிறது. இந்த நிலையில்தான் ஊரின் நடுவே அமைக்கப்பட்ட பழங்கால கல்லுக்கு நடத்தப்படும் குழந்தை பூஜை வினோத காட்சியாக இருந்தது. அவற்றையும் இங்கிருக்கும் பல்லவர் கால சிவாலயம் பற்றியும் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். மண் பேசும் சரித்திரம். உக்கல் கிராமத்தில் தெருவின் நடுவில் பாறை கல் ஒன்று நடப்பட்டிருக்கிறது. இதை சந்து பாப்பாங்கல் அல்லது சந்து பாத்தாங்கல் என்றும்
அழைக்கிறார்கள். இந்த கல்லுக்கு பொட்டு வைத்து வழிபடும் ஊர் மக்கள் குழந்தை பயந்து விட்டாலோ அல்லது உடற்பிரச்சனை ஏதேனும் ஏற்பட்டாலோ ஆரத்தி தட்டில் சூடம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இதன் மூலம் குழந்தையின் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நம்புகிறார்கள். சண்டி பாப்பா பொங்கல் வச்சு குழந்தைங்களுக்கு தோசத்துக்கு வேதியாகவும் பேதியாகவும் அதுக்கு திவார்த்தனை பண்ணுவோம், நல்லா நல்லா ஆயிடும். இதில் பழங்கால கல்வெட்டு ஏதேனும் பொறிக்கப்பட்டு இருக்கிறதா என்ற எண்ணத்தில் உள்ளூர் மக்கள் உதவியோடு தண்ணீர் விட்டு கழுவினோம். ஆனால் எந்தவித குறிப்புகளும் அதில் இடம்பெற்றிருக்கவில்லை. இது பழங்காலத்தில் நடுக்கல் என்றும் போர் வீரர்களின் வீரத்தை கௌரவப்படுத்தும் வகையில் பதிக்கப்பட்டது என்றும் சிலர் கூறினார்கள். இந்த கல்லை சந்து பாப்பா கல்லுன்னு சொல்றாங்க, எதனால அப்படி சொல்றாங்க? சந்து பார்த்தாங்கல், சந்து பாப்பாங்கல், அதாவது சொல் வழக்கல், அதாவது கிராமத்தில் வந்து வார்த்தைகள் வந்து மருவி வரும், அதாவது அதனுடைய அர்த்தம் வேறவா இருக்கும், வழக்கத்தில் வர வார்த்தைகள் வேறவா இருக்கும். அதனால கிராமப்புறத்தில் இது சந்து பார்த்தாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சந்தை பார்த்து இருக்கிறதுனால இது சந்து பார்த்தாங்கல். இது வந்து மூணு நாலு தலைமுறையாக இந்த கல் இருக்குது. இது எப்போ நட்டாங்கன்றது இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் தொல்பொருள் ஆய்வுத்துறை வந்து நம்ம புவன மாணிக்க விஷ்ணு கோயிலில் வந்து கல்வெட்டு ஆய்வு பண்ண வரப்போ அவர் இட்டுனு வந்து நான் தான் இங்கே காட்டினேன், இந்த மாதிரி ஒரு கல் இருக்குது நடுவீதியில், அது வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த கல் ஆய்வாளர் வந்து பார்த்து என்ன சொன்னார், இது சந்து பாப்பாங்க கல் இல்லை, இது வந்து மக்கள் வந்து வழக்கத்தில் சுடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த கல் வந்து நடுக்கல் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நடுக்கல்னு அது என்ன, நடுக்கல் நடுவீதியில் இருக்கிறதா நடுக்கல்லா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை அப்படி இல்லை, அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போரிடும் பொழுது போர் வீரர்கள் உயிர் நீத்ததுனால உயிர் நீத்தது போர் வீரன் உயிர் நீத்ததுக்கு அடையாளமாக நடப்பட்ட கல் நடுக்கல் அப்படின்னு தொல்பொருள் ஆய்வு அவர் சொன்னார். அதுதான் எங்களுக்கு தெரியுமா. ஆனால் இங்கே கிராம வழக்கத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பேதியானா இல்லை நடுத்தரில் ஓட சொல்ல தவறி குழந்தை விழுந்துட்டா அதுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு நம்பிக்கையாக தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய இங்கே நிற்க வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு சோனை ஏற்றி இதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு ஒரு திருஷ்டி பரிகாரம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த குழந்தைங்க நல்லா ஆகிடும். நடுக்கல் என்பதற்கு எந்தவித சிற்ப அமைப்புகளோ அல்லது கல்வெட்டு குறிப்புகளோ இதில் இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில்தான் உக்கலில் வைத்தியநாத சுவாமி என்கிற சிவாலயம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதை அறிய முடிந்தது. காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் அவனது 250 விருது பெயர்களில் ஒரு பெயரால் இந்த ஊர் உருவாக்கப்பட்டது என்றும் பிறகு கிபி 878 கிபி 883 வரை ஆட்சி புரிந்த கம்பவர்மன் என்பவனது காலத்தில் உட்கர் என்றும் பெயர் பெற்றதாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டு குறிப்புகளின்படி தெரிய வருகிறது. காஞ்சிபுரம், மாமல்லபுரம், பனைமலை முதலான இடங்களில் 250 விருது பெயர்கள் வந்து சிவசூலாமணி அப்படின்றது 4 முறை போது மந்தரருக்கு கீழே தன்னோட நிலங்களை வந்து அவர் கொடையாக கொடுத்ததும் அதை பற்றின டீட்டெயிலும் வந்து கல்வெட்டு மூலமாக அவர் தெரிவிக்கிறார். பல்லவ மன்னன் கம்பவர்மன் ஆட்சியில் கிபி 878 883 வரைக்கும் இந்த ஊர் உட்கல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றுள்ளது. முதலாம் ஆதித்தன் காலத்தில் கிபி 894 சிவசூலாமணி மங்கலமாகிய அபராஜித சதுர்வேதி மங்கலம் என்றனர். அபராஜிதம் அப்படின்ற ஒரு வர்மன் வந்து கிபி 872 to 890 வரைக்கும் காஞ்சியை ஆண்டு வந்தார். இவன் கிபி 890 திருத்தணிகை கோயிலை கட்டினார். இங்குள்ள திருமால் கோவில் கல்வெட்டுகள் முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் கிபி 999 தனியூர் உக்கலான ஸ்ரீ விக்ரமாபரண சதுர்வேதி மங்கலம் என்றும் பெயர் பெற்றுள்ளது. பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் சோழர் காலத்தில் பல்வேறு திருப்பணிகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. Thank you.
சிவாலயம் எந்த காலத்திலிருந்து இருக்கு? இதோட சிறப்பம்சம் என்ன? இந்த கோவில் வந்து கிபி 685 ராஜசிம்மன் அப்படின்ற அரசரால் கட்டப்பட்ட கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டினவர் வந்து ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு அரசன். அவர் வந்து ஒரு மிகுந்த சிவபக்திமான். அவர் ஒரு சமயம் தீராத வயிற்று வயலால் அவதிப்பட்ட போது சிவபெருமான் வந்து மன்னரோட கனவில் தோன்றி வில்வ இலைய மருந்தாக சாப்பிட்டு பெரு ஸ்ரீ பெருந்திருநார் கோவில் செல்ல உங்கள் பிணிகள் தீரும் அப்படின்ட்டு வாக்குரைக்கிறார். மன்னர் அது போலவே பெருந்திருநார் அப்படின்ற நம்மளோட உக்கல் கோவிலுக்கு வந்து சிவனுக்கு மிகுந்த பூஜையெல்லாம் செய்கிறாரு. சிவபெருமான் பிரத்யட்சமாக காட்சி அளித்து வில்வ இலை மருந்தாக கொடுத்து அவரோட பிணியை தீர்க்கிறார். இங்கே சேஷ்டா தேவி உள்ளிட்ட பல பழங்கால சிலைகள் காண கிடைக்கின்றன. இப்படி உக்கல் பகுதியின் வரலாற்று அடையாளங்களாக பல்லவர்கால ஆலயங்கள் விளங்குகின்றன. தமிழக சரித்திரத்தில் நீர் மேலாண்மையையும் நில அளவுகளையும் முக்கிய பதிவுகளாக கொடுக்கும் இந்த தொன்மை சின்னங்கள் பாதுகாப்பிற்கும் முறையான பராமரிப்பிற்கும் உள்ளாக்கப்பட வேண்டும்.